ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு பிளாகில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மேரேஜ் வந்து திருப்பதியில் தான் நடந்தது. ஸோ முன்னாடி நாளே வந்து நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக திருப்பதிக்கு கிளம்பிட்டோம். ஸோ அந்த பிளாக் தான் இது ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சைடில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரு ட்ராவல்ஸ் புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ட்ராவல்ஸ் தான் காலையில் வந்து ஏர்லி மார்னிங் வந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். கொஞ்சம் டிலே ஆகி ஒரு 8:00 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் வந்து டிரைவரும் பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. சரி, பூஜை போட்டு முடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் திங்ஸ் எல்லாம் பேக்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ வந்து கிளம்பிட்டு போகிற தூரம் வந்து ரொம்ப லாங்குங்கிறதுனால எல்லோரும் பேசிகிட்டே வந்ததுனால டைம் போகிறதே தெரியல. மாப்பிள்ளை சைடு எல்லாமே அவங்க தனியாக ட்ராவல்ஸில் வந்தாங்க, நாங்கள் வந்து ஒரு சைட் ஒரு ட்ராவல்ஸில் வந்துட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னாக போச்சு, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா பேசிட்டு போகிறது வந்து நாங்கள் ட்ரிப் போகிற மாதிரியே ஒரு ஃபீல், மேரேஜுக்காக கிளம்பி போகிற மாதிரியே எங்களுக்கு தோணவே இல்லை. ரொம்ப ஜாலியாக இருந்தது. எனக்கு என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா அன்றைக்கி வந்து சாரீ போட்டுட்டு போகணும் பொண்ணு. எனக்கு இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்களே, நம்ம சாரீ போட்டுட்டு 8 hours மேலே ட்ராவல் பண்ணுன்றதுனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது. பட் அவங்க கூட எல்லாருக்கிட்டையும் பேசி சிரிச்சுட்டு வந்ததில் அந்த டயர்டே சுத்தமாக தெரியல. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனதுக்கு அப்புறமா அவரும் எங்கே வந்து ட்ராவல்ஸில் ஏறிக்கிட்டாரு. செம ஃபன்னாக இருந்துச்சு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கும் நல்லா என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு. அவர் வந்ததுக்கப்புறம் அவரும் நிறையா ஃபன் பண்ணிவிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கும் நல்லா தெரியுங்கிறதுனால எல்லாருமே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் நிறைய ட்ரூத் ஆர்டர் நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு வந்தோம். இவங்க மூணு பேருமே என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பெருசாக நாங்கள் மேரேஜுக்கு வந்து திருப்பதிக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேரை இன்வைட் பண்ண முடியல. ஸோ அதனால் சரித்தவா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க அந்த மாதிரி மட்டும்தான் கூட்டிகிட்டு போனோம். அதில் வந்து இவங்க மூணு பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், 5 years எனக்கு தெரியும். அண்ட் பிஜி ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு, அவளும் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து செக்கிங் கூப்பிட்ருந்தாங்க. ட்ராவல்ஸ் எல்லாம் முன்னாடி செக்கிங் போயிடுச்சு. பேகு ட்ராவல் பேக் எல்லாத்தையுமே செக்கிங் கொடுக்கறதுக்காக கீழே வந்து மலை ஏறுறதுக்கு முன்னாடி செக்கிங் கவுண்டர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அங்கே செம்ம காற்று, மழை பெஞ்ச டைம் அந்த டைம் வேறு. இதில் உண்மை சொல்லணும்னா என்னென்னா, கல்யாணத்தப்போ மழை பெய்யுறது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் தான். எனக்கு வந்து ஐயோ கல்யாணத்துக்கு மழை பெஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது ஓடிட்டே இருந்தது. அதனால் பிஃபோர் டே நாங்கள் போயிட்டுருக்க அப்போவே வந்து ஒரு நல்ல லைட்டாக ஒரு ரெயின் வந்ததுனால ரொம்ப அப்படியே சாஃப்டாக எப்படி சொல்கிறது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஏரியா கீழே வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பதி வரேன். எனக்கு இது ரொம்ப பெரிய வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி தான், எல்லாருமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்கன்னு சொன்னதும் எங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஃபன்னாகவும் கொஞ்சம் இதாகவும் இருந்தது. மேரேஜுக்காக போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஃபீலே இல்லாமல் ஏதோ ட்ரிப் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அப்படின்னு தான் தோணுச்சு. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எங்க சவுண்ட் கணச்சா நீங்க அண்டர்கிரவுண்ட்ல மறைஞ்சிருக்க. இதே ரொம்ப டார்க்கா இருக்கு. ஒரு வீடியோ கூட ஒழுங்கா எடுத்துற மாட்டியா தம்பி? இந்தா Thank you.
எங்க இருக்க? ஓ கால் எடுக்கிற நீ. அப்புறமா நம்மளே ரொம்ப டயர்டா இருக்கிறோம். ஆமா ஃபேஸ காட்ட முடியாது. அவங்க கிரியேட்டிவிட்டி அலர்ட் எதுவும் இல்ல. ரொம்ப டயர்டா தெரியுது. ஆனா ஃபேஸ் நேர்ல பார்க்க அவ்வளவுலாம் டயர்டா தெரியல. எங்க போறாங்க பாத்துக்கோ. வா எந்த கைய பிடிச்சி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி சாரி ஏதாவது வாங்கிட்டு போற அளவுக்கு கடையெல்லாம் சூப்பர் சூப்பரா இருக்கு. இங்க ஸ்டாண்டிங் நிக்கிறதுக்கு அங்க இருந்த கடையே சூப்பரா இருந்துச்சுல்ல. ஒரு போட்டோ ஃப்ரேம் வாங்கிட்டு போய் மாட்டிக்கலாம் பேசாம. போதுண்டா சாமி, இன்னைக்கு பட்ட பாடே போதுங்கிற மாதிரி அவர் ஹாய் விட கம்மி. ஆனா இருட்டுல இருங்க நல்லா இருக்கல்ல. நீங்களா கரெக்டா வெளிச்சத்து பார்த்தோம். நான் ஒண்ணுமே தெரியல. இப்ப தெரியும் ப்ரோ. அவ கண்ணாடி போட வேண்டிய தெரியலன்னு சொன்னா ப்ரோ. ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாங்க சாப்பிட போறோம். ஆனியன் தோசை சாப்பிட போறோம். வாங்க சாப்பிடலாம். எவ்வளோ? 3.7. தலைய மட்டும் போச்சு. சப்பாத்தி சொல்லிட்டேன். ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க. உனக்குலாம் ஹார்ட் கொடுத்து வேஸ்ட். ஏய் மறந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்வீட் தானே ஓட்டுவாங்க. ஸ்வீட் இல்லையா? நீங்க சொல்ற காரமே காவல்கார இல்ல. முதல்ல இதெல்லாம் இங்க பாருங்க நான். ஓகே ஈடியா போ போ போ. கட்டினா தொட்டு நான் ஹீரோ மாதிரி இருக்கீங்கடா. இப்பதான் நோட் பண்றேன். இங்க வச்சு ஆக்சுவலி இங்க வச்சு இங்க வைப்பதான் தெரியுது. அந்த முட்டையா இருக்கும். அது பயன்படுத்தி